ஹலோ கைஸ். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ரிக்கர்ஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரிக்கர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஸோ நீங்கள் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாவோ இல்லை ப்ரோக்ராம் இப்போ தான் புதுசாக படிக்கிறீங்கன்னா, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் போனீங்கன்னா ரிக்கர்ஷன் இல்லாமல் வந்து கண்டிப்பாக எந்த டாப்பிக்குமே இருக்காது. ஸோ நீங்கள் ரிக்கர்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சே ஆகணும். ஸோ அதுக்கான ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு வந்து ரிக்கர்ஷன்னா என்னென்னு ஒரு நல்ல ஐடியா வரும். ஸோ நம்ம வந்து சிம்பிளான எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். பட் லேட்டராக நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் படிக்கும்போது டவுன் தி லைன் வந்து காம்ப்ளெக்ஸாக ரிக்கர்ஷன் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிகர்ஷன்னா என்னன்ற வந்து ரொம்ப ஒரு கிளியரான ஐடியா வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் வந்து இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிகர்ஷன் அப்படின்னா என்னன்னா, ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு நார்மலாக என்ன சொல்லுவாங்க, ஃபங்க்ஷன் காலிங் இட் செல்ஃப் அப்படிங்குவாங்க. ஃபங்க்ஷன் காலிங் இட் செல்ஃப் அப்படிங்குவாங்க. ஸோ ஆக்சுவலாக அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணிப்போம். ஃபங்க்ஷன் காலிங் இட் செல்ஃப்னு நீங்கள் சொல்லாமல் ஃபங்க்ஷன் காலிங் எ காப்பி ஆஃப் இட் செல்ஃப்னு போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து அதே கால் பண்ணது, அந்த ஃபங்க்ஷன் வந்து அதே மாதிரி ஒரு காப்பியை தான் கால் பண்ணும். எகெயின் நீங்கள் வந்து இப்போ ரிகர்ஷன் படிக்கணும்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட பேசிக்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது தெரியலன்னா மேலே தெரியற லிங்க் கிளிக் பண்ணி அந்த பைத்தான் பாருங்கள். நான் வந்து C++ல நடத்துகிறேன். ஸோ இது வந்து ஓவரால் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் இந்த டாபிக் வந்து ரொம்ப சேமாக தான் இருக்கும். ஸோ எந்த விதமான மாற்றமும் இருக்காது. ஸோ ரிகர்ஷன்னா வந்து ஃபங்க்ஷன் காலிங்கே காப்பி ஆஃப் இட் செல்ஃப் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு ரிகர்ஷன் போடுவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் பார்த்தீங்கன்னா இன்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன், ஒரு இன்ட்டுங்கிற ஒரு நம்பரை வந்து பேராமீட்டராக வாங்குற மாதிரி எழுதிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து மறுபடியும் அதே நம்பரை வந்து கால் பண்ணுது. இது எந்த சேஞ்சுமே இல்லாமல் அதே நம்பருங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. ஸோ நம்ம வந்து இப்போது இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்ட்டு. சி அவுட்டில் போயிட்டு அந்த எண்ணை வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ ரிட்டர்ன் என். ஸோ இப்போ இதை ரன் பண்ணால் என்ன ஆகுது அண்ட் அது ஏன் அப்படி ஆகுதுங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷனை நம்ம வந்து இப்போ பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சதுனாலே ரிகர்ஷன் வந்து ரொம்ப தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து நான் இதை ரன் பண்ணேன்னா என்ன ஆகும்னா, சாரி இப்போ அதை ரன் பண்ணேன்னா அது வந்து எப்படி அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுது அப்படிங்கிறது வந்து அது பிரிண்ட் பண்ணி காமிக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த ஃபங்க்ஷனை நம்ம இனிஷியேட் பண்ணோம் இல்லையா. ஸோ இங்கே வந்து அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுவோம். ஸோ நம்பர் 5 அப்படிங்கிற நம்பரை வந்து நம்ம பாஸ் பண்ணலாம் அந்த ஃபங்க்ஷனுக்கு. ஸோ இப்போ அந்த 5ங்கிற நம்பரை நான் பாஸ் பண்ணுறேன்னா, இங்கே தெரியுது அந்த 5ங்கிறது வந்து அன்லிமிட்டடாக அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு, இன்ஃபினிட்டாக. ஸோ அது ஏன் அப்படி ஓடுது, ஏன் இப்படி வருது அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இவ்வளோ டைம் ஓடி இருக்கு, நான் இப்போ அதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ டைம் வந்து 5 பிரிண்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு அந்த ஸ்க்ரோல் நான் பண்ணுறது தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல, பட் இவ்வளோ டைம் அந்த 5 பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ அது ஏன் பிரிண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்பர் என் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து எகெயின் வந்து இந்த ஃபங்க்ஷனே மறுபடியும் கால் பண்ணியிருக்கு. ஸோ பேசிக்காக வந்து என்ன பண்ணியிருக்கு, ஃபங்க்ஷன் காலிங் இட் செல்ஃப். ஆனால் இந்த இடத்துல வந்து எப்போ இந்த புது ஃபங்க்ஷனை கால் பண்ணுதோ அது வந்து புதுசாக தான் இனிஷியேட் ஆகும். அதாவது ஒரு காப்பி ஆஃப் திஸ் நம்பராக தான் இனிஷியேட் ஆகும் ஒழிய இதே ஆல்ரெடி இருக்க இன்ஸ்டன்ஸை வந்து யூஸ் பண்ணிக்காது. ஸோ அதனால தான் நான் வந்து ஃபங்க்ஷன் காலிங்கை காப்பி ஆஃப் இட் செல்ஃப் அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் இருக்கும். ஸ்டாக்ல வந்து இந்த கிளாஸ் அப்படிங்குவாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இந்த நம்பருங்கிற ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ணுறீங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் வந்து நம்பர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறீங்க, அதுக்கு வந்து 5ங்கிற ஒரு இன்புட் கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே செகண்ட் ஸ்டெப்பில் என்ன இருக்குது, மறுபடியும் அது நம்பருங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணும். ஸோ அது வந்து ஸ்டாக்ல வந்து அடுத்த நம்பராக உட்காந்துக்கும். மறுபடியும் எகெயின் வந்து அது வந்து இன்னொரு நம்பரை கால் பண்ணும். ஸோ இப்படி வந்து இது வந்து ஒன்று மேலே ஒன்று உட்காந்துட்டே இருக்கும். ஸோ இது எப்போ இங்கே எங்கேயாவது நம்ம ஒரு கண்டிஷன் வச்சு இந்த ஃபங்க்ஷனை பிரேக் பண்ணோம்னா டாப்ல இருந்தால் வரும். அதாவது லேட்டஸ்ட்டாக கால் பண்ண ஃபங்க்ஷன் எதுவோ அதுதான் ஃபஸ்ட்டு வந்து முடிஞ்சிட்டே போயிட்டுருக்கும். அப்புறம் லேட்டாக கால் பண்ண ஃபங்க்ஷன் வந்து கடைசியாக முடியும். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டாக்னா என்னன்னு தெரியலன்னா மேலே தெரியல லிங்க் கிளிக் பண்ணி அதை பார்த்துக்கோங்க. பட் இதுக்கு நம்ம ஸ்டாக் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது, இது ஒரு கான்செப்சுவல் எக்ஸ்பிளனேஷன் தான். ஸோ நம்ம வந்து இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத ஆக்சுவலாக ட்ரேஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ ட்ரேஸ் பண்ணால் வந்து உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூணு ஸ்டேட்மெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் 1 வந்து சி அவுட், ஸ்டேட்மெண்ட் 2 வந்து அகைன் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது, ஸ்டேட்மெண்ட் 3 வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நம்பர் 5ங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நம்பர் 5ங்கிற அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் வந்து கால் பண்ணிட்டீங்க இந்த இடத்துல 5 அப்படின்ட்டு. ஸோ அந்த 5க்குள்ளே என்ன இருக்குது, மூணு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ அதை வந்து இப்படி ஒரு டப்பாவாக போட்டுக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் 1ல என்ன, சி அவுட். ஸோ சி அவுட்டுங்கிறத நம்ம பிரிண்ட்னு வச்சுக்கோம், பி அப்படின்னு வச்சுக்கோம்.
அண்ட் அகெயின் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்குது, மறுபடியும் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுது, அதை எஃப்யூசின்னு வச்சுக்கோம். தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த நம்பரை வந்து பிரிண்ட் பண்ணுறீங்க. ஸோ அதனால் வந்து ஃபைங்கிற இன்கமிங் வந்துருச்சா, அந்த நம்பரை வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணியிருக்கீங்க இந்த இடத்துல. ஸோ இப்போ அந்த நம்பரை வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணுறத நான் இந்த மாதிரி இப்படி எடுத்து காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த சப்போஸ் இந்த ஃபைவ் தான் அதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நீங்கள் இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து முடிஞ்சிருச்சு, ஃபஸ்ட்டு ஸ்டெப் டிக் போட்டுரும். இப்போ செகண்ட் ஸ்டெப் என்ன ஆகுது, செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த நம்பருங்கிற ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுது. ஸோ இது வந்து மறுபடியும் நம்பருங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணுது, என்ன 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 அனுப்புது, அதே எண்ணெய் தான் மறுபடியும் அனுப்புது, அதாவது இந்த ஃபைவை தான் மறுபடியும் அனுப்புது. ஸோ இப்போ அகெயின் இந்த ஃபைவ்க்கு வந்து மூணு ஸ்டெப் வரும், கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பி, செகண்ட் ஸ்டெப் ஃபங்க்ஷன், தேர்ட் ஸ்டெப் ரிசல்ட். ஸோ இப்போ எகெயின் வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணது படி பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் டிக் ஆயிரும், ஃபஸ்ட்டு ஸ்டெப் டிக் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், அடுத்த ஃபைவ் பிரிண்ட் ஆகும். ஸோ அண்ட் அகெயின் மறுபடியும் இது வந்து ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணும், ஃபங்க்ஷனுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணுது, அதே எண்ணெய் தான் ரிட்டர்ன் பண்ணுது, அதாவது இந்த எண்ணுங்கிறது என்ன, இந்த ஃபைவ் தான் எண்ணெய், கரெக்டாக? ஸோ இப்போ வந்து மறுபடியும் இன்னொரு ஸ்டாக் வரும், ஸோ ஃபைவ். ஸோ இப்போ இந்த இடத்துல பி, அதே அகெயின் ஃபங்க்ஷன், அகெயின் ரிசல்ட். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பி வந்து இந்த ஃபைவாக பிரிண்ட் ஆயிருக்கும், இந்த பி வந்து இந்த ஃபைவாக பிரிண்ட் ஆயிருக்கும், எகைன் அந்த ஃபங்க்ஷன் வந்து இன்ஃபினைட்டாக போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம்னா, இந்த இடத்துல இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து இந்த ஃபைவ் பிரிண்ட் ஆயிருது, செகண்ட் ஸ்டெப்பில் எகெயின் இந்த ஃபங்க்ஷனுக்கே வந்து மறுபடியும் இந்த சி அவுட்டில் அடுத்த ஃபைவ் பிரிண்ட் ஆகுது. இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து இது ரீச்சே ஆகலை. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அன்ரீச்சபிள் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்குவாங்க. ஸோ அதனால தான் வந்து இன்ஃபினைட்டாக வந்து ஓடிக்கிட்டே இருக்குது, ஏன்னா நம்ம நம்பர் எங்கேயுமே டிக்ரீஸ் பண்ணல, எந்த கண்டிஷனுமே வைக்கல, அதனால இது இன்ஃபினைட்டாக ஓடிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து ட்ரேஸ் பண்ணும்போது இருக்க ஸ்டெப்ஸை வந்து இந்த மாதிரி கீழே ஒரு டப்பா போட்டு ட்ரேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும் எங்கே வருது, எங்கே ரிட்டர்ன் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ பேசிக்காக வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து எங்காவது ஒரு நெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இருக்குது, அந்த ஃபைவ் வந்து மறுபடியும் ஃபைவ் கால் பண்ணுது, அந்த ஃபைவ் மறுபடியும் ஃபைவ் கால் பண்ணுது அப்படிங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது, ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூணு ஸ்டெப் இருக்குது, ஸ்டெப் ஒன் டூ த்ரீ. ஸோ அதை வந்து இங்கே ஸ்டெப் ஒன்னா இது, ஸ்டெப் டூனா இது, ஸ்டெப் த்ரீனா இது, ஸ்டெப் ஒன் பிரிண்ட் ஆயிடுச்சு, ஸ்டெப் டூ கால் பண்ணுது, ஸ்டெப் ஒன் பிரிண்ட் ஆயிடுச்சு, ஸ்டெப் டூ கால் பண்ணுதுன்னு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். ஸோ இப்போ இதுதான் வந்து இப்படி தான் வந்து உங்களுக்கு இது ஒர்க் ஆகுது, உங்களோட ரிகர்ஷன் ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம இதுக்கு வந்து ஆக்சுவல் எக்ஸாம்பிள்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதே ஃபங்க்ஷனை வந்து நம்ம சின்னதாக ஒரு மாடிஃபை பண்ணுவோம். என்ன மாடிஃபை பண்ணலாம்னா, நம்ம ஒவ்வொரு டைமும் எண்ணெய் வந்து மைனஸ் பண்ணிக்கிட்டே போவோம், அண்ட் இதை பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கோம். ஸோ இப்போ இஃப் என் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ அப்படியா இருந்துச்சுன்னா, என் வந்து ஜீரோவோட கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம ஜீரோவை ரிட்டர்ன் பண்ணிடலாம். இது ஒரு பிரேக்கிங் ஸ்டேட்மெண்ட், அதாவது ஜீரோ வரைக்கும் தான் ஒரு ரன் ஆகும். ஸோ இப்போ எகெயின் நீங்கள் வந்து என் ஈக்குவல் டு என் மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் அப்படிங்கிறது வந்து ரன் ஆயிருக்கு. ஸோ இப்போ இது ஏன் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் அப்படிங்கிறது ரன் ஆகுறத பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து மறுபடியும் எகெயின் நீங்கள் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அன்ரீச்சபிளான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இது தேவை கிடையாது. ஸோ ஸோ இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஹோல் கண்டிஷனை வந்து நம்ம இது வேறு கலரில் போட்டுக்கிறேன். இந்த ஹோல் கண்டிஷனை வந்து இந்த ஹோல் கண்டிஷனை வந்து நம்ம ஸ்டெப் ஒன்னாக எடுத்துக்கலாம், இந்த ஹோல் கண்டிஷனை வந்து ஸ்டெப் ஒன்னாக எடுத்துக்கலாம், பிரிண்ட் பண்ணுறதை ஸ்டெப் டூவாக எடுத்துக்கலாம், ரிட்டர்ன் பண்ணுறதை ஸ்டெப் த்ரீயாக எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதை ட்ரேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும் எப்படி ரிகர்ஷன் ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இந்த இன்புட் வந்திருக்குல்ல ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன், அதை எப்படி ரீக்ரியேட் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இனிஷியலாக இந்த நம்பர் ஃபைவ் அப்படிங்கிறத நம்ம வந்து கால் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ இதை வந்து இன்புட் என்ன வந்திருக்கும், ஸோ இன்புட் வந்து மேலே டாப்பில் எழுதிக்கும் நம்பர் ஃபைவ் அப்படிங்கிறத. கீழே வந்து இதுக்கு மூணு ஸ்டெப் இருக்குது. ஸோ மூணு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எகெயின் நம்ம பார்த்த மாதிரி ஸ்டெப் ஒன் என்ன, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவான்னு செக் பண்ணுறோம். ஸ்டெப் டூ, ஸ்டெப் டூ என்னென்னு பார்த்தீங்கன்னா இசி பிரிண்ட் பண்ணுறோம், அதை பின்னு வச்சுக்கலாம். ஸ்டெப் த்ரீ, என் மைனஸ் ஒன்னாக அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். ஸோ என் மைனஸ் ஒன்னாக அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து ஸ்டெப் ஒன் இதில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் வந்திருக்கு. ஸோ இந்த ஃபைவை வச்சு நீங்கள் செக் பண்ணுங்கள், இதை வந்து வேறு கலரில் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ வந்து ஃபைவை வச்சு செக் பண்ணுங்கள் இந்த இடத்துல. ஸோ இப்போ இந்த ஃபைவை வச்சு செக் பண்ணிங்கன்னா ஃபைவ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவா, ட்ரூ, அதனால இந்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகாது. செகண்டில் வந்து பிரிண்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைவை பிரிண்ட் பண்ணுறீங்க. ஸோ அந்த ஃபைவ் தான் இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபைவை பிரிண்ட் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த ஃபைவை வந்து நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். ஸோ அந்த ஃபைவை வந்து நீங்கள் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸ்டெப் த்ரீ என்ன, ஸ்டெப் த்ரீ வந்து மறுபடியும் அதே ஃபங்க்ஷனை கால் பண்ணுறீங்க, என்ன வந்து மைனஸ் ஒன் பண்ணுறீங்க, அதாவது இதே ஃபங்க்ஷனை மறுபடியும் கால் பண்ணுறீங்க,
ஃபைவ் மைனஸ் ஒன்னோட. ஸோ இப்போ இந்த இடத்துல இது எப்படி நேவிகேட் ஆகும், அதே ஃபங்க்ஷனை வந்து ஒரு என் மைனஸ் ஒன்னோட நேவிகேட் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணும், ஏதா ஃபோராக கால் பண்ணும். ஸோ அகெயின் ஃபோருக்கு வந்து மூணு ஸ்டெப் இருக்கும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ, அகெயின் பிரிண்ட் ஃபங்க்ஷன், அகெயின் என் மைனஸ் ஒன் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ நீங்கள் மறுபடியும் அதை ட்ரேஸ் பண்ணீங்க, இப்போ நீங்கள் மறுபடியும் அதை ட்ரேஸ் பண்ணீங்கன்னா லெஸ் தென் ஃபோர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவா, எஸ் அதனால வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போகாது, இதுக்குள்ளே போகல. செகண்ட் வந்து பிரிண்ட் ஆகுது, ஸோ ஃபோர் பிரிண்ட் பண்ணிட்டோம். ஸோ மறுபடியும் அந்த ஃபங்க்ஷனை வந்து ஃபோர் மைனஸ் ஒன் அப்படின்னு கால் பண்ணுறோம். ஸோ அதாவது இந்த ஃபங்க்ஷனை வந்து ஃபோர் மைனஸ் ஒன் அகெயின் நீங்கள் வந்து காப்பி பண்ணி கால் பண்ணுறீங்க. ஸோ இப்போ இங்கே ஃபைவ் பிரிண்ட் ஆயிருக்கா, அதே மாதிரி இங்கே ஃபோர் பிரிண்ட் ஆயிருக்கா. ஸோ இந்த டவுன் தி லைன் வந்து த்ரீ பிரிண்ட் ஆகும், டூ பிரிண்ட் ஆகும், அண்ட் ஒன் பிரிண்ட் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு ரிகர்ஷன் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு டப்பா போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து இந்த ரிகர்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ இதில் அகெயின் நம்ம வந்து ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி பார்ப்போம், எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து இந்த சீக்வன்ஸை வந்து நான் சப்போஸ் இந்த எண்ணை வந்து நான் தூக்கிட்டு நான் கடைசியாக போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன வந்து நான் கடைசியாக போடுறேன்னா ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன்று வந்தது வந்து இப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு வரும். ஸோ அது ஏன் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து அஞ்சுங்கிறத வந்து நம்ம ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ண முடியாதனால நம்ம த்ரீ அப்படிங்கிற நம்பர் வந்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ த்ரீயை ரன் பண்ணனா இது ஒன் டூ த்ரீன்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ அது ஏன் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா எகெயின் நம்ம வந்து எப்பயும் பார்க்குற மாதிரி இதை வந்து ஸ்டேட்மெண்ட் ஒன்னுன்னு வச்சுக்கலாம், இதை ஸ்டேட்மெண்ட் டூன்னு வச்சுக்கலாம், இதை ஸ்டேட்மெண்ட் த்ரீன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது என்ன ஆகுது, த்ரீங்கிற ஃபங்க்ஷனாக கால் பண்ணுவோம், உங்களுக்கு த்ரீ இன்புட் வந்துருச்சு. ஸோ இப்போ மறுபடியும் அந்த இது மேட்ரிக்ஸ் போடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவான்னு செக் பண்ணுறது. செகண்ட் ஸ்டெப்பாக என்ன, மறுபடியும் அந்த ஃபங்க்ஷனை என் மைனஸ் ஒனில் கால் பண்ணுவோம். தேர்ட் ஸ்டெப் என்ன, பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ இதுபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு வந்து இந்த த்ரீயை செக் பண்ணுறோம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவான்னு கிடையாது. ஸோ செகண்ட் வந்து இந்த ஃபங்க்ஷனை என் மைனஸ் ஒன்னோட கால் பண்ணுறோம். ஸோ என் மைனஸ் ஒன்னோட கால் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஸோ இப்போ இங்கே வந்து த்ரீ வந்து த்ரீ மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு கால் ஆகும், கரெக்டாக. ஸோ த்ரீ மைனஸ் ஒன் டூ. ஸோ இப்போ இங்கே டூங்கிற அடுத்த ஸ்டாக் வந்துடும். ஸோ இன்னும் வந்து இந்த தேர்ட் லைனுக்கே போகல, ஏன்னா இது வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கால் ஆகிட்டு இங்கே வந்துருச்சு. ஸோ இப்போ எகெயின் வந்து இதுக்கு ரெண்டு மூணு ஸ்டெப்பை நம்ம போடலாமா, என் மைனஸ் ஒன் அண்ட் பி. ஸோ இப்போ இந்த இடத்துல எகெயின் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த டூ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவான்னு செக் பண்ணுவீங்க. ஸோ கிடையாது. ஸோ என் மைனஸ் ஒன் மறுபடியும் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. ஸோ இந்த அடுத்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. என் மைனஸ் ஒன் என்ன, டூ மைனஸ் ஒன். ஸோ டூ மைனஸ் ஒன் வந்து நீங்கள் மறுபடியும் கால் பண்ணுவீங்க. எகெயின் வந்து இந்த இடத்துலையும் வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போகல, ஏன்னா இது வந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிடுச்சு. ஸோ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண உடனே இங்கே மறுபடியும் இது இந்த டாப்புக்கு வந்துடும், ஏன்னா இது முடிஞ்சாதான் வந்து இந்த இதே எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எகெயின் வந்து இந்த இடத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டே ஒர்க் ஆகலை. ஸோ இப்போது எகெயின் இந்த இடத்துல மூணு மூணு ஸ்டேட்மெண்ட் வரும், அதாவது டூ மைனஸ் ஒன் இந்த இடத்துல ஒன்றுன்னு வரும், என் மைனஸ் ஒன் பி. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எகெயின் வந்து இதை செக் பண்ணுது, ஒன் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ ஒன் கிடையாது. ஸோ எகெயின் வந்து ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ ஆயிரும். ஸோ இப்போ ஜீரோங்கிற ஒரு ஃபங்க்ஷனோட இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ, என் மைனஸ் ஒன் அண்ட் பி. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ வந்து ட்ரூ ஆயிருது. ஸோ நம்மளோட ஸ்டேட்மெண்ட், அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் படி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ ட்ரூ ஆயிருது. ஸோ இதை வேறு கலரில் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ வந்து ட்ரூ ஆகிறனால என்ன ஆகுதுன்னா, ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் ஜீரோ பண்ணிடுது. ஸோ டைரெக்டாக இந்த ஃபங்க்ஷன் வந்து இதுக்கு ஜீரோவை ரிட்டர்ன் பண்ணிடுது. ஸோ அதனால இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இந்த செகண்ட் லைன் முடிஞ்சிருச்சா, இப்போ இந்த இடத்துல வந்து எண்ணை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம், இந்த இடத்துல என் ஒன் என்ன, அதனால இந்த ஒன் பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த ஒன் பிரிண்ட் ஆன உடனே இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு, அகைன் பின்னாடி போகுது. இந்த லைன் செகண்ட் லைன் முடிஞ்சிருச்சு, இப்போ தேர்ட் லைனில் பிரிண்ட் என்ன பண்ண சொல்லியிருக்கோம், என்ன பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டாக்ல என்னென்ன, டூ, அதனால டூ பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ அகெயின் இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு, இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் ஆயிருது. ஸோ அதுக்கு அடுத்த லைன் பி, பியில் என்ன சொல்லியிருக்கோம், என்ன பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம், இந்த இடத்துல என்னென்ன, த்ரீ, அதனால த்ரீயை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கு. ஸோ இதனால வந்து இப்போ ஒன் டூ த்ரீ. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஸ்டாக் படி ஒர்க் ஆயிருக்கு. ஸ்டாக் நம்ம அப்படியே பார்த்தோம் இல்லையா. ஸோ லேட்டஸ்ட்டாக இருக்க ஃபங்க்ஷன் தான் ஃபஸ்ட் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸோ லேட்டஸ்ட்டாக இது கால் பண்ணிச்சு, இது ஃபஸ்ட் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு, அண்ட் செகண்ட் லேட்டஸ்ட், தேர்ட் லேட்டஸ்ட், அண்ட் ஃபைனலாக யார் கால் பண்ணாங்களோ அந்த ஆன்செஸ்டர் வரைக்கும் போயிருக்கு. ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வந்து ரிகர்ஷன் ஒர்க் ஆகுது. ஸோ இதுதான் ரிகர்ஷனோட சிம்பிளான எக்ஸாம்பிள். ஸோ இதுக்கு வந்து ஃபிபனாசி அண்ட் ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ப்ரோக்ராம் வந்து பேசிக்காக சொல்லுவாங்க, பட் இதுதான் வந்து உங்களுக்கு ரெண்டு ஸ்டெப், அதாவது
நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி 1, 2, 3, 4, 5 எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பார்த்தோம், அண்ட் 5, 4, 3, 2, 1 எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோம். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எகைன் உங்களுக்கு இந்த ரிகர்ஷன் டாபிக் இன்னுமே கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நம்ம வேணால் ஃபிபொனாசியன் ஃபேக்டோரியல் வச்சுமே இன்னொரு ப்ரோக்ராம் போடலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சதுனால ரிகர்ஷனில் இதுக்கு மேலே உங்களுக்கு எந்த டவுட்டும் வராது. ஏன்னா கன்வென்ஷனலாக வந்து எல்லாருமே டீச் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த மேட்ரிக்ஸ் ஸ்டைலில் சொல்ல மாட்டாங்க, பட் இந்த நீங்கள் இந்த நம்பரை மட்டும் வச்சு இப்படி 3 போகுது, 2 போகுது, 1 போகுதுன்னா உங்களுக்கு ஒன்றும் புரியாது. ஸ்டார்டிங்கில் இந்த மேட்ரிக்ஸ் ட்ரேஸ் பண்ணிங்கன்னா இப்போ எவ்வளோ அழகாக புரிஞ்சிருக்கும், இப்போ எவ்வளோ அழகாக நம்ம அதை ட்ரேஸ் பண்ணோமோ அந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக ட்ரேஸ் பண்ணுறதுக்கு இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். தேங்க்யூ, பை.